ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இன்றைக்கி நம்ம இந்த பர்பிள் கலர் கேபேஜ் வச்சு நம்ம ஃபுட் கலர் பண்ணலாம். அது எப்படின்னு காட்டணும் உங்களுக்கு. நான் பீட்ரூட் வச்சுருக்கேன், நான் அந்த கலரையும் காட்டுறேன். இதை நான் கட் பண்ணிவிட்டு நான் வந்து மிக்சியில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேன். அதில் நான் 1 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். பர்பிள் கலர் கேபேஜ் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1-2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஜூஸ் இதில் நான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நல்லா 1 ஸ்பூன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை பண்ணுங்கள். இதில் சுகர் நம்ம எதுக்கு போடுறோம்னா, அப்போ தான் அது வீணாகாமல் இருக்கும் கலர். அழகு பர்பிள் கலர் கிடைக்கும் உங்களுக்கு ஃபுட்டில். அந்த கலர் வேணும்னா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மந்த்ஸ் வரைக்கும் வீணாகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா. இதில் உங்களுக்கு நீங்கள் சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆக வேணாம் அப்படின்னு, இந்த மாதிரி லைம் ஜூஸ் 3-4 ட்ராப்ஸ் உங்களுக்கு சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது. 1 ஸ்பூன் கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் பிரிச்சுக்கிறேன், நான் பிரித்து எடுத்துருக்கேன் இதுலேருந்து. இதுலேயே உங்களுக்கு ப்ளூ கலர் வேணும்னா பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணல, அது நீங்கள் எவ்வளோ ஆன் கலக்குறீங்களோ அந்த அவ்வளோ ப்ளூ கிடைக்கும். ப்ளூ கலர் கிடைக்கும். நம்ம பீட்ரூட் யூஸ் பண்ணி நமக்கு ரெட் கலர் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் 1 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். அதில் நான் பீட்ரூட் அரைச்சதை இதில் நான் ஆட் பண்ணுறேன். அந்த ஜூஸை இதுக்கும் அதே அளவு தான், 2 ஸ்பூன் சுகர்னால் 4 ஸ்பூன் தண்ணி. இதுவும் அதே மாதிரி தான், நல்லா 1 ஸ்பூன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைங்க. உங்களுக்கு வெளியே வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நல்லா லைம் ஊற்றாமல் போனதிட நான் காமிச்சிருப்பேன். அதை கிறிஸ்டலைஸ் ஆகிற வரைக்கும் விட்டுட்டோம்னா வெளியே வைக்கலாம். கலர் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் நினச்சிங்கன்னா நல்ல இதாகிட்டு கிறிஸ்டலைஸ் ஆனோன்னா அதை பொடி பண்ணி வைக்கலாம். இல்லை இதை நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். இந்த பீட்ரூட்டை நல்லா வெயிலில் ட்ரை பண்ணி வச்சுட்டு பவுடர் ஆக்கிட்டு அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லா ட்ரை ஆகணும், 2-3 டேஸ் ஆச்சுன்னா நல்லா ட்ரை ஆகும். எனக்கு நான் இங்கே நான் காய வைக்க முடியாது சன்லைட்டில் வைக்கிறதுக்கு, இந்தியாவில்னா நல்லா வைக்கிறது. ஸோ அப்போ வந்து ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. அதே மாதிரி பாலக்கீரையும் பண்ணலாம். நல்லா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு பவுடர் ஆகிடும். அப்போ நீங்கள் அப்படி எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் தண்ணியில் கலந்து கலக்கிக்கலாம். இதுக்கும் அதே அளவு தான், 1 ஸ்பூன் சுகர்னால் 2 ஸ்பூன் தண்ணி. நான் பீட்ரூட்டோட ஜூஸ் இருக்குல்ல, அது 2 ஸ்பூன் இருக்கும், 1 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணலாம். அதை நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதை போட்டு பண்ணலாம். சுகர் போடல எனக்கு கிறிஸ்டலைஸ் ஆக வேண்டாம், அதனால் நான் லைம் ஜூஸ் 4 ட்ராப்ஸ் ஊற்றுவேன். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இது வந்து இந்த பீட்ரூட்லேருந்து நம்ம செஞ்சோம்ல அதோட கலர், அவங்க தண்ணியில் கலக்கும்போது இந்த கலர் வருது. இந்த பேக்கிங் சோடாவை இந்த கேபேஜ் பர்பிள் நமக்கு கிடச்சதில் அந்த கலரில் ஹாட்டாக இருக்கையில் கலக்குனிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் கிடைக்கும். இந்த ராமர் க்ரீன் சொல்லுவாங்கன்னா அது கிடைக்கும். நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் காமிச்சிட்டு, ஆல்ரெடி க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் எப்படி பண்ணணும்னு நான் முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இந்த கலர்ஸ் கேபேஜில் பர்பிள் கலரில் அண்ட் பீட்ரூட் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். பாய், சி யூ அகெயின் இன் அனதர் வீடியோ. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.